அன்றி உலகத்தை சுகந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீ இந்த நீதி தான் ரிசீவ் பண்ணுது. நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கல, விசுவாசத்தினால் வரக்கூடிய. ஆபிரகாம் எப்படி ஜெயிச்சானோ அப்படித்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் அதான் பேட்டர்ன், தேவனுடைய பேட்டர்ன். நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் விசுவாசமும் வீணாய்ப்போம், வாக்கு தத்தம் அவமாய்ப்போம். நியாயப்பிரமாணம்னா வெறும் 10 கற்பனை மட்டும் விட்டுருங்க, வெறும் 10 கற்பனை மட்டும் இல்லை. என்னுடைய கீழ்ப்படிதலினால தான் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறேன், என்னுடைய அர்ப்பணிப்பினால தான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறேன், என்னுடைய செயல்கள் மூலமாக என் நல் நடத்தையின் மூலமாக நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் என்றால் விசுவாசமும் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாய்ப்போகும். நான் சொன்னது விளங்கச்சிங்களா? நல் நடத்த வேணான்னு சொல்லலை, அது நல் நடத்த இருக்கட்டும். உலகத்துக்கு உண்மையாக வாழ்கிறோம், உலகம் நம்ம பார்க்கணும், அசிங்கமாக வாழ்ந்துடக்கூடாது, நல்லா நடக்கணும். அதனால தான் தேவன்கிட்ட பதில் வாங்க முடியாது. என்னுடைய கீழ்ப்படிதனாலேயோ, என் நல் நடத்ததுனாலேயோ, என்னுடைய ஒப்பு கொடுத்ததுனாலேயோ, என்னுடைய ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக தேவன்கிட்ட நான் பெற முடியாது. தேவன்கிட்ட பெற்றதெல்லாம் தேவனுடைய தயவு, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் ஒழுக்கமாக வாழணுமா? கட்ட உலகம் என்ன பார்க்குது? உலகத்துக்கு முன்னாடி நான் அவமானமாக வாழ்ந்துடக்கூடாது, என்னை அப்பாவை அசிங்கப்படுத்திடக்கூடாது. உண்மைதானே? ரொம்ப கனமான ஒரு வாழ்க்கை. ஆனால் உலகத்துக்கு முன்னாடி நல்ல ஸ்கோர் வாங்கணும், வாழ்க்கை இருக்கணும். ஆனால் அதனால தான் கத்தர் கொடுக்குறாரா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்க, உங்களுக்கு பொருளாதார தேவையாக இருக்குது. இத்தனை பேருக்கு முன்னாடி உங்கள் நான் சொல்கிறது உதாரணம்னு சொல்லிட்டு எடுத்த உடனே, இது வந்து உதாரணம் தான். எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் பேரை கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, நாளைக்கு காலையில் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துடுங்க, கரெக்டாக 10 மணிக்கு உங்களுக்கு 10 லட்சம் நான் ரெடியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியாக சொல்லிட்டேன், 10 மணிக்கு வாங்க, நான் 10 லட்சம் நான் கொடுக்க நான் ரெடி அப்படின்ட்டேன். நான் சொன்னது மாற மாட்டேன், நான் கட்டாயம் செய்வேன்ட்டேன். இப்போது நான் போயிட்டு இருக்கும்போது அவன் பிரதர் சொல்கிறாரு, பாஸ்டர் அவங்களுக்காக தரேன், நீங்கள் போன வாரம் தான் பாஸ்டர் உங்களுக்கு கேவலமாக பேசினாங்கிறாரு. உங்களை பற்றி கண்ட மாதிரிலாம் பேசினாங்க பாஸ்டர், அவங்களுக்காக தர போகிறீங்க அப்படின்னா அப்படியா பேசினாங்க, அப்போ வேணாம் கொடுக்கோடா கொடுக்கோண்ணா, போ 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 போ, நடக்க சரியில்லை. இப்போ வந்து என்னுடைய வாக்கு தத்தமும் கிடையாது, அவருடைய விசுவாசம் வீணாயிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராமிஸ் வேலை செய்யாது, ஏன்னா அவன் நடத்த சரியில்லை. நீங்கள் நாளைக்கு 10 மணிக்கு கொடுப்பார் கொடுப்பார் நீங்கள் விசுவாசிக்கலாம், கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நடக்கையை சார்ந்து, நியாயப்பிரமாணத்தை நடக்கையை மட்டும்தான் சார்ந்துருக்கிற தவிர என்னுடைய ப்ராமிஸை சார்ந்து உங்களுக்கு விசுவாசம் சார்ந்து கிடையாது. தேவன்கிட்ட வந்து உங்கள் நடக்கையை சார்ந்து வந்தீங்கன்னா ப்ராமிஸும் வீணாக போயிடும், விசுவாசம் வீணாக போயிடும். சொன்னது அதனால தான் நீங்கள் ரொம்ப பேர் பெறலை. தேவன்னா வந்தால் முழுக்க முழுக்க தேவனுடைய தயவு, தேவனுடைய ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் என்றால், நடக்கையும் ஒப்பு கொடுத்ததையும் நல் காரியங்களை மட்டும் சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் என்றால், அவர் சொன்னது வேஸ்ட்டு, நான் விசுவாசிக்கிறது வேஸ்ட்டு. நடக்கக்கூடாதுங்கிறீங்களா? கட்டாயம் நடக்கிறக்கணுங்க. தேவனுக்கு உண்பாக கிடையாது, உலகத்துக்கு உண்பாக. ரெண்டு காரியம் படிப்போம். ரோமர் 4:14, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல். நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது. தேவன் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரா? தேவன் சொன்ன உண்மையில் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன்ட்டார். ஆனால் என்னைக்கு வந்து உங்கள் நடக்கையின் மூலமாக தான் தேவன்கிட்ட ஒன்று பெற முடியும் நினைச்சிங்கனாலும், தேவன் கோபமாக இல்லாட்டா கூட தேவன் கோபமாக இருக்கிறான்னு உணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். தேவன் உங்களுக்கு கோபமாக இல்லைங்க, ஆனால் கோபமாக இருக்கிறது மாதிரி உங்களுக்குள்ள கான்சியஸ்னஸ் வந்துடும். அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு வந்ததென்றால் நீதி வேலை செய்யாது, பாவ உணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்கும். என்னைக்கு வந்து நடக்கையின் மூலமாக, செயல்கள் மூலமாக, ஒப்பு கொடுத்தல் மூலமாக தான் தேவன்கிட்ட உன்னை பெறுகிறேன்னு நினைத்தீர்கள் என்றால் குற்ற உணர்வு வந்துடும். குற்ற உணர்வு வந்தாலும் தேவன்கிட்ட பெற முடியாது. முழுக்க முழுக்க யாருங்க? தேவனுடைய தயவு.